எங்களோட பிரான்ச் எடுத்துக்கிட்டீங்களாக்கா கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் ஓடிட்டு இருக்குங்க. ஏற்கனவே உள்ளவங்க கொஞ்சம் ஆக்டிவ் இல்லாமல் செய்யாமல் இப்படியெல்லாம் இருக்காங்க. இப்போ நான் வந்து நான் ரொம்ப ஆக்டிவாக செய்கிறேன்னு சொல்ல வரல, முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணுறேன். இன்னொன்று என்னன்னாக்கா அந்த இந்த பிரான்ச்சில் உள்ளவங்க எங்கள் பிரான்ச்சில் உள்ளவங்க மற்ற பிரான்ச்சில் உள்ளவங்கனாக்கா இந்த பெருந்தலைவர் என்னன்னு சொன்னாங்க, இவன் இதை செஞ்சிட்டாங்க அதை வந்து செஞ்சிட்டாங்க அந்த ப்ராப்ளம் தான் அவர் அவங்க வந்து செய்யணும்னு எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஸோ இப்படி தான் ஓடிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து நினைக்கிறேன் உங்களோட அவங்கவுங்க பிரான்ச்லேயும் கண்டிப்பாக இந்த பிரச்சனைங்க இருக்கும். எல்லாம் வந்து சொல்ல மாட்டீங்க நல்லா ஓடிட்டுருக்கு நல்லா ஓடிட்டுருக்குன்னு சொல்லி சொல்லுவீங்க, கண்டிப்பாக இருக்குங்க எனக்கு தெரியும். ஏன்னா நம்மளோட ஒரு பிரான்ச் சின்ன பிரான்ச்சாக இருந்தால் கூட தலைவலி கூடங்க, நம்ம என்ன செய்வோம் முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து போவாண்டத்தையும் என்ன செய்யறோமோ நம்ம நம்மளை நம்ம செய்றீங்க நம்ம மனசாட்சிக்கு நம்ம தெரியும் நீங்கள் நல்லா செய்கிறீங்களா இல்லையா. மற்றவன் என்ன சொல்கிறான்னா அவனை விட்டுருங்க, உங்களுக்கு மனசாட்சி உங்களுக்கு தெரியும் நீங்கள் நல்லது செய்கிறீங்களா நல்லது செய்யலையான்றது அதுதான் முக்கியம். எங்கள் பிரான்ச் பொறுத்த வரைக்கும் இப்போது வரைக்கும் நாங்கள் ஆக்டிவிட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறோம் மெம்பர்ஸை வருங்காலத்தில். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ எதுவும் தவறாக பேசியிருந்தா மன்னிச்சுங்க. வெரி குட் வெரி குட். நெக்ஸ்ட் வீல் கால் ஜித்ரா. சித்ராக்களை வந்து ரொம்ப இளைய கிளை தான், துவங்கி இப்போ 3 வருஷம் சில மாதங்கள் ஆகுது. எங்களுடைய இந்த கிளையில் இப்போ பதிவு பெற்ற உறுப்பினர்கள் வந்து 62 பேர் இருக்கிறாங்க. அந்த ஆயுள் உறுப்பினர் உட்பட 62 பேர் இருக்கிறோம். சற்று முன்பு சகோதரர் சொன்னது போல இந்த சித்ரா பிரான்ச் வந்து ஒரு குடும்பமாக தான் செயல்பட்டு வருகிறது. எல்லாருடைய ஒத்துழைப்போடும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. இது தொடரணும் என்பது எங்களுடைய ஆசை. அதுக்கு குருதேவருடைய அருள் இது உதவும் நினைக்கிறேன். எங்களுடைய கிளை வந்து இளைய கிளையாக இருந்தாலும் நம்முடைய பிரசிடென்ட் சுவாமிஜி அவர்களாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற சுவாமிஜிகள் நிறைய எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு வராங்க. தேவைப்படும் போதெல்லாம் நாங்கள் அழைக்கும் போது தட்டாமல் வந்து அதில் பங்கு கொண்டு எங்களை வந்து சிறப்பிக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த வேலையில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிங்கன்னா சாதாரணமாக எல்லா பிரான்ச்சஸும் செய்வது போல தான். வாரத்திற்கு ஒரு முறை பஜனையும் பூஜையும் செய்கிறோம். அதற்கு மேலாக கடந்த 2 மாதங்களாக நம்முடைய சுவாமிஜி அவர்களுடைய ஏற்பாட்டின் கீழ் அவர் திரு சுவாமிஜி சுயம் ஜெயானந்தா அவர்கள் மற்றும் பிரம்மச்சாரி பிரேம்ஜி அவர்கள் இதுவரைக்கும் மாதம் ஒரு முறை அங்கே வந்து சொற்கூடி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இது வந்து சுவாமிஜி அவர்கள் சொன்னது போல அந்த வாரத்துக்கு ஒரு முறை வந்து கூட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி இல்லாமல் இந்த மாதத்திற்கு ஒரு முறை இப்படி செய்யும்போது இன்னும் வந்து அங்கத்தினர்களுடைய நல்ல வரவேற்பை பெற்று தந்திருக்கின்றது. காரணம் எங்களுக்கு 62 பேர் தான் அங்கத்தினர்கள் என்றாலும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் 100 பேருக்கு மேலே வந்து கலந்து கொள்கிறாங்க. அப்படின்னா அங்கத்தினர்கள் அல்லாதவர்களும் வந்து ஆர்வம் காட்டி வந்து கலந்து கொள்கிறாங்க. ஸோ அந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய புதிய செக்ரட்டரி எங்களுக்கு வந்திருக்கிறாங்க ஸ்ரீமதி கலா அவர்கள். அப்பயும் மெம்பர்ஷிப் ஃபார்ம் எடுத்து கொடுத்துருவாங்க புதுசாக வந்தவங்க. சிலர் அங்கேயே ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி சர்டிஃபிகேட் அங்கேயே வாங்கிடுவோம். ஸோ அந்த வகையில் நாங்களும் வந்து எங்களுடைய மெம்பர்ஷிப் அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை நாங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்கிறோம். அதுக்கு நல்ல ஆதரவும் கிடைச்சிருக்கோம். பிறகு எங்களுடைய இந்த உபக்கிளையினுடைய அமைப்பை பார்த்தீங்கன்னா அது நல்ல பொருளாதாரம் கொண்ட ஒரு சொசைட்டிக்கு இடையில் இல்லை. சித்ரானாலும் உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு ரூரல் ஏரியா. இப்போ ரூரல்னு சொல்ல முடியாது, ஓரளவு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கு. ஆனால் பொருளாதார ரீதியில் குறிப்பாக நம்ம இந்தியர்களை எடுத்துக்கொண்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து வசதியானவர்கள் இல்லை. ஏன்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ உள்ள ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால்
வயதானவர்கள் தான் அங்க இருக்கறாங்க நல்லா சம்பாதிக்க கூடியவர்கள் படிச்சவங்க எல்லாம் எங்க வந்துறாங்கன்னாக்க பினாங்கு ஜோஹர் சிங்கப்பூர் இப்படி போயிடுறாங்க அப்போ அந்த பொருளாதார சப்போர்ட் வரும்போது ஓய்வு பெற்றவங்க போய் என்ன நம்ம கேட்டு வாங்க முடியும் சிரமம் இருந்தாலும் அதுக்காக நாங்க வந்து நடவடிக்கை செய்யாம இல்ல சேரிட்டி உள்ளதுல நடவடிக்கை செய்யாம இல்ல சரி செய்து கொண்டு வரோம் இப்ப சமீபத்துல கூட திடீர்னு ஒரு யோசனை வந்தது இந்த எலெக்ஷன்லாம் வருது ஆசீர்வாதிகள் பிடிச்சா கொஞ்சம் காசு வாங்கலாம் எங்களுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர்கிட்ட ஜோஹாரி அவரை வந்து ராம மிஸ்ரான்னு ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணிட்டு வர சொல்லி அவர் வந்தார் டேட் கொடுத்துட்டு வந்தார் அப்போ நிகழ்ச்சியில் போய் எங்கிட்ட கேட்டார் என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் செய்யுங்க ஸோ நாங்கள் செய்த அந்த சேரிட்டி நிகழ்ச்சியெல்லாம் அவர்கிட்ட ஹைலைட் பண்ணி சொன்னபோது நாங்கள் அவருக்கு முன்னாடி கடிதத்தில் எழுதுனது 10,000 வெங்கியல் தான் அவர் கூட ஒரு 5,000 போட்டு 15,000 அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம நிறைய சேரிட்டி செய்கிறோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் கேளுங்க நான் கொடுக்குற ரெண்டு பேர் இருக்கிறார் அதை எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அவர் ஜெயிச்சா நிச்சயமாக அவர் எங்களுக்கு தொடர்ந்து நான் டாலர்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார் ஆக இந்த சின்ன ஒரு நிதியை வைத்துக் கொண்டு தான் அங்கே வந்து செயல்பட வேண்டியிருக்கு அந்த நிதியை வைத்துக்கொண்டு கூட நாங்கள் வந்து இந்த வருடம் இந்த வருடம் தான் வந்து நான் தலைவராக வந்தேன் புதிய கமிட்டி இவங்க வந்து செயலாளர் இருக்காங்க அந்த தத்துவ ஜோஹாரி அவர்கள் வந்த அந்த கூட்டத்திலேயே ஒரு 10 ஏழ்மையான குடும்பங்களுக்கு வந்து ஃபுட் பாசல்ஸ் அவர் மூலமாகவே கொடுத்துருக்கோம் அங்கே நாங்கள் இந்த சப் பிரான்ச் இருக்கிற டிஸ்ட்ரிக் வந்து குபால் பாசன் டிஸ்ட்ரிக் அங்கே வந்து 3 தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்கு அன்றைய தினத்திலேயே இந்த 3 தமிழ் பள்ளிகளிலேயும் உள்ள இந்த 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு யூபிஎஸ்ஆர் ஒர்க் புக் ஒவ்வொன்றும் 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு 6 சப்ஜெக்ட்ஸ் உள்ள ஒர்க் புக் 82 பிள்ளைகளுக்கு அன்றைக்கு கொடுக்கப்பட்டுச்சு 3 பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கும் இதெல்லாம் வந்து டாக்டர் ஜோஹரி அவர்களும் வந்து நேரடியாக பார்த்தாரு அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கு வந்து ஒரு 150 பேர் வந்து கலந்து கொண்டாங்க ஏன்னா நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டினா தானே காசு அவங்க வெளியாக்குவாங்க அப்போது நாங்கள் வந்து மக்களை தொடர்பு கொண்டு இது மாதிரி வாங்கின உடனே ஒரு 150 பேர் வந்துட்டாங்க எங்கள் அங்கத்தினர்கள் வந்து 60-62 பேராக இருந்தால் கூட அன்றைய கூட்டத்தில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்தவங்க வந்து 90 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க ஸோ கூட்டம் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கு அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த அளவில் வந்து நாங்கள் சேரிட்டி செய்து கொண்டு வரோம் இது அன்றைய நிகழ்ச்சியில் மட்டும் இல்லை இடையிடையும் வந்து இந்த மாதிரியான ஃபுட் பாசல்ஸ் இந்த ஏழ்மையான குடும்பங்களுக்கு வரோம் பிறகு பரீட்சையில் சிறப்பாக தேர்ச்சி பெற்ற பிள்ளைகள் யூபிஎஸ்ஆர் பிஎம்ஆர் எஸ்பிஎம் அந்த பிள்ளைகளுக்கும் வந்து நம்ம ஊக்குவிப்பு தொகையாக அன்பளிப்பு பணமாக கொண்டு வரோம் இது மட்டும் இல்லாமல் வந்து நாங்கள் இந்த மெடிக்கல் கேம்ப் ஏற்பாடு செய்திருந்தோம் நாங்கள் வந்து அங்கே இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் செய்யும்போது மல்டி ரேஷனலாக விட்டுருவோம் எல்லாருக்கும் தெரிவிப்போம் புடிஸ் அசோசியேஷன் இருக்குது அவங்களுக்கு தெரிவிப்போம் பக்கத்தில் வந்து பள்ளிவாசல் இருக்குது அவங்களுக்கும் தெரியப்பட்டோம் ஆகவே 3 இனத்தவங்களும் வருவாங்க வந்து கலந்து கொள்வாங்க ஆனால் இந்த முறை ஒரு சின்ன ஒரு சிக்கல் இடம் வந்து ஒரு ஆங்கில ஒரு மலாய் பள்ளியில் கேட்டிருந்தோம் முதல்ல ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இந்த பெருசே 3 ப்ராப்ளம் வந்துச்சுல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்ஜிஓக்கு நாங்கள் இப்போ கொடுக்க முடியாது சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்போ நாங்கள் வந்து சில இடங்கள்லாம் பார்த்தா அப்புறம் முடியல அப்புறம் நாங்கள் ஆசிரமத்திலே வச்சுட்டோம் அப்போ மலாயக்காரர்கள் என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் ஆசிரமத்தில் வச்சா நாங்கள் வரமாட்டோம் அதனால சில போலீஸ்காரர்கள் வந்து கலந்து கொண்டாங்க செக்ரட்டரி போலீஸில் இருக்கிறதுனால அவங்க சார்பாக வந்து போலீஸ் சில பேர் வந்து அந்த மெடிக்கல் கேம்பில் கலந்து கொண்டாங்க சாதாரணமாக நாங்கள் அதுக்கு முன்பு வந்து நம்ம உசேனியன் ஹாஸ்பிட்டலில் இருந்து இந்த மொபைல் கிளினிக் அங்கே ரோட்டரி கிளப் மூலமாக இது பண்ணி வரவழைச்சிருந்தோம் அதுலேயும் வந்து ஒரு 100 பேர் கலந்து கொண்டாங்க நிறைய மலாய்க்காரர்கள் வந்து கலந்து கொண்டாங்க நீங்கள் அந்த மாதிரி ஹாலில் வைங்க வரணும்னு சொல்கிறாங்க அது பற்றி நம்ம பிறகு யோசிச்சு பார்க்கலாம் ஏன்னா ப்ரியாரிட்டி வந்து நம்ம உங்களுக்கு தான் ஆனால் அது வந்து நமக்காக நம்ம தனியாக ஒதுங்கி ஒரு வட்டார ஒரு வட்டத்துக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறோன்ற ஒரு தோற்றத்தை அங்கே கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து ஓப்பனாக எல்லா மல்டி ரேஷனுக்கும் அந்த சேரிட்டி மாதிரியான நிகழ்ச்சிகளை நம்ம வந்து கலந்துருக்கோம் நிறைய சீனர்கள் வந்து கலந்து கொண்டாங்க
குறிப்பாக பூடிஸ்ட் அசோசியேஷன்லேருந்து நிறைய கலந்துருக்காங்க. அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து நாங்கள் செய்து கொண்டு வரோம். இது தவிர நம்முடைய ஸ்பிரிச்சுவலுக்கு நான் சற்று முன்பு சொன்னது போல் மாதம் ஒரு முறை நம்ம சுவாமிஜிங்க வராங்க. எங்களுடைய வார பஜனையிலையும் ஒரு ஸ்லாட் எடுத்து நம்முடைய சுவாமி சிவானந்தா அவர்களுடைய போதனைகள் அடங்கிய புத்தகத்தில் இருந்து சில பகுதிகளை எல்லாம் வாசித்து அவங்களுக்கு விளக்குறதும் ஒரு ஸ்பிரிச்சுவல் நடவடிக்கையாக நாங்கள் நடத்தி கொண்டு வரோம். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து எல்லாருடைய ஒத்துழைப்பாலும் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டு வருகின்றது. நம்ம அதனுடைய மற்ற நான் குறிப்பிட்ட நிகழ்ச்சி சம்பந்தமாக திரு சுவாமிஜி அவர்களும் தொடர்ந்து எங்களுக்கு இந்த ஆதரவை கொடுத்து இந்த மாதம் மாதம் நடக்கின்ற இந்த சமய சொற்பொழி தொடர்ந்து நடக்க எங்களுக்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்ற வேலையில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நூற்றி 150 பேர் நூற்றி 200 பேர் ஒரு சேரிட்டி பாக்ஸ் போடுங்க. கிளினிக் வரவங்களா ஏதாவது டொனேஷன் கொடுத்துங்க. அதான் சுவாமிஜி, அதை ஏற்கனவே அவங்க கொடுத்த அந்த உண்டியல் பெட்டி வந்து ஒரு மறைமுகமாக வச்சு நல்லா சுவரில் வச்சு எல்லாம் பிக் பண்ணி விட்டாங்க. அதை நகர்த்த முடியாது. ஆனால் இப்போ நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதை நகர்த்தி எல்லாம் கண்ணிலையும் படுற மாதிரி ஒரு இடத்துல வைக்கணும். உண்டியல் பெட்டி கண்ணில் போட்டாங்க போடுவாங்க. ஆமாம் சுவாமிஜி, அதை செய்யணும். ஜித்ரா வந்து முந்தி மாதிரி நீங்கள் பார்த்துற மாதிரி சின்ன இடம்னு சொல்ல முடியாது. பெரிய பெரிய டிவலப்மெண்ட் ஜித்ராவில். ஸோ நிறைய பணக்காரர்கள் இருக்காங்க. நீங்கள் சும்மா காரங்க எடுத்துட்டீங்க, இன்னும் ஒரு வில்லேஜ் மாதிரி அந்த ஊர். அவங்களே நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா ஆசிரியம் எப்படி டிவலப் பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஆசிரியம் பண்ணி போயிருவீங்க. எல்லாம் அரசாங்கம்ட இல்லாட்டி மெம்பர்ஸ்ட அண்டு வருஷ வருஷம் ஒருக்கா அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சி செய்வாங்க. அந்த நிகழ்ச்சியில் சும்மா டிக்கெட்டு 2 வண்டி தான் டிக்கெட் இருப்பாங்க. ஆனால் அந்த பிரசன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரியம் பண்ணி கொள்வாங்க. 50% இருக்கும் எல்லா பீப்புள் டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மனம் இருந்தால் இடம் உண்டு. ஸோ நீங்கள் போயிட்டு கேட்டிங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு கொடுப்பாங்க. எஸ்பெஷலி உங்களுக்கு எங்கே போய் கேட்கலான்னா நீங்கள் சும்மா பட்டாணிக்கெலாம் போகலாம். அங்கே இருக்க மெம்பரே கொஞ்சம் கவர்த்திங்கன்னா உங்களுக்கு அது கிட்டத்தில் நான் சும்மா பட்டாணிட்டு கோயில்கள் போறாங்க அவங்க கிட்ட தான். இந்த மாதிரியான என்ஜிஓஸ் அவங்க கிட்ட தான் போறாங்க. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா கொள்ளலாம் கூட வசூலே பண்ண முடியாது. நீங்க வசதியான ஆர்கனைசேஷன் மட்டும் ஒரு 50 கோயில், மூளைக்கு மூளை கோயில். இந்த பத்து கேஸ்லயே நாளைக்கு ஒரு 10 கோயில் இருக்கு. ஒரு இந்த பத்து கேஸ் வட்டாரத்தில் 10 கோயில் இருக்கு. சில நாம எதிர்பார்க்கிறோம். தவக்கரு சுவாமிஜி அவர்களே, பொதுச் செயலாளர், மற்றும் இந்த வருகை தந்திருக்கும் கிளைகளில் மலேசியா கிளைகளிலிருந்து தலைவர்கள், செயலாளர் மற்றும் உறுப்பினர் அனைவருக்கும், மற்றும் சகோதரி அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். என் பெயர் சரோஜினி. நான் இப்போ சப்ரான்ச்சிலிருந்து வருகை தந்திருக்கிறேன். நான் துணைத்தலைவராக இருக்கின்றேன். எங்கள் தலைவருக்கு இன்றைக்கு தலைவர் அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து பொதுக்கூட்டம் இருக்குது, ஏஜிஎம் நடத்துகிறாங்க கணபதி ஆலயத்தில். அதனால் அவர் அங்கே போக இருக்கின்றார். அவர் என்னன்னு கேட்டாரு. அதோடு நமது விவேகானந்தன் செயலாளர் அவர்களும் மற்றும் ஒரு 10 செயலவை உறுப்பினர்களும் திருவானத்தின திருவண்ணாமலை எல்லாம் இந்தியா சவுத் இந்தியாவுக்கு நேற்று ராத்திரி எல்லாம் சென்று விட்டார்கள். ஆகையால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது உங்கள் அனைவரையும் வந்து சந்திப்பதற்கு. நான் பழைய காலத்தான் மெந்தியும் நான் இருந்திருக்கிறேன். அது பல வருஷங்களுக்கு முந்தி நான் இங்கே தலைவராக இருந்திருக்கிறேன். இப்போதும் நான் வந்து ஒரு துணைத் தலைவராக இருக்கின்றேன். எங்கள் பிரான்ச்
ஆக்டிவிட்டீஸ் புதுசா வந்து எங்களுக்கு வந்து இப்ப பூமானந்தா வராரு. 19ஆம் தேதி வந்து பூமானந்தா வந்து ஸ்பிரிச்சுவல் டாக் கொடுக்க போறாரு. ப்ராக்டிசஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல் குரோத் அது வந்து கிண்டா இந்தியன் அசோசியேஷன்ல நாங்கள் 19ஆம் தேதி நடத்த இருக்கின்றோம். 10 to 1 வரைக்கும் ஆங்கிலத்தில். மற்றது வந்து நாங்கள் வந்து இப்போ சேவா ப்ரோக்ராம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். We are giving 5 families every first Saturday of the month food parcels there. It will cost about $80 குள்ள வரும். அது வந்து ஒவ்வொரு மாதமும் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஏழை குடும்பம் அவங்களுக்குலாம் நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். மற்றது வந்து அடுத்த மாதம் நாங்கள் வந்து ஒரு ஃபண்ட் ரேசிங் ஃபுட் ஃபேர் அடுத்த வருஷம் இந்த வருஷம் தான் நாங்கள் செய்ய இருந்தோம். ஆனால் எங்கள் பக்கத்தில் உள்ள மாத்தாச்சி அவங்க வந்து இந்த வருஷம் போட்டதுனால நாங்கள் வந்து என்ன எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறோம், ஒரே ஆளுங்கள்ட்ட தான் போகணும். அதனால் நாங்கள் வந்து எங்களோட ஃபண்ட் ரேசிங் இதை வந்து அடுத்த வருஷத்துக்கு நடத்த இருக்கின்றோம். எங்களுக்கு வந்து ஒரு 40,000 வெள்ளி வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்க. எங்கள் இதெல்லாம் நாங்கள் எங்களோட ஆசிரமத்தை வந்து நாங்கள் வந்து ரெனோவேஷன்லாம் பண்ணி இப்போ வந்து கிச்சன்லாம் இப்போல்லாம் உடச்சி அதெல்லாம் நல்லா அழகாக செய்ய இப்போ வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது வந்து நாங்கள் வந்து அந்த எங்கள் ஆசிரமத்தில் ஒருவர் இருந்தார் எப்போதும் ஒவ்வொரு நாளும் வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு எல்லாம் அந்த மிஸ்டர் சுப்பையான்ற அவர் வந்து கொஞ்சம் வயசாகிடுச்சு. அவருக்கும் தடுமாற்றமாக இருக்கிறதுனால எங்களுக்கும் தலைவர் அவங்களுக்கும் ரொம்ப பயணம். அவர் எதனாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இப்போ அவரை கொண்டு போய் நாங்கள் எங்களோட இதில் நாங்கள் போய் ஆசிரமத்துக்கு இன்னும் ஹோமில் விட்டுருக்குறோம். அது வந்து த காஸ்ட் இஸ் 500. ஸோ அவருக்கு வந்து ஒரு 300 கிடைக்குமா, அந்த 300 ப்ளஸ் அப்புறம் நாங்கள் எங்கள் சொசைட்டியில் கொஞ்சம் காசு சம் மெம்பர்ஸ் டிசைட்டேபிள்க்கு. ஸோ நாங்கள் வந்து அவரை வந்து இப்போ வந்து ஹோமில் வச்சுருக்குறோம். அண்ட் தென் வி வாண்ட் டு புட் ஆல் த ஆட்டோமேட்டிக் லைட் அந்த இது அது வந்து தன்னாலேயெல்லாம் இது பண்ண இப்போ கான்ட்ராக்டர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. சமீபத்துல எப்படி அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல சார், லாஸ்ட் டைம் வி ஹேட் திஸ் குரு பூர்ணிமா சாதனா வாரம் வி இன்வைட்டட் த வைத்தியர் ஆல் யூனோ இந்த பாணி அவங்க வந்து அங்கேயே வந்து டெமோன்ஸ்ட்ரேஷன்லாம் செஞ்சாங்க. அந்த இன்னும் போஜன கொரடாவா அந்த இதெல்லாம் அங்கேயே வந்து செஞ்சு காட்டினாங்க. அப்போ கொஞ்சம் க்ரௌட்லாம் நல்லா வந்து அதை கேட்கறதுக்கு வந்து பார்க்கும் பாருங்க வைத்தியர் பாணி அந்த ரேடியோவில் டிவியிலலாம் பேசுவார் இல்லை அவரை அழைச்சி நாங்கள் பேச சொன்னோம். ஸோ அவர்தான் அவங்க ஹோம் வைத்தியம்ல அதெல்லாம் வந்து செஞ்சு அங்கேயே வந்து நாங்கள் அடுப்புலாம் வச்சு அங்கேயே செஞ்சு காட்டி எல்லாருக்கும் சாப்பிடவும் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரிலாம் செஞ்சால் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணலாம். இப்போ எங்களுக்கு வந்து ஒவ்வொரு 1st and 15th வி இன்வைட் ஸ்பீக்கர்ஸ் டு கம் அண்ட் கிவ் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ். ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சமைச்சு நமக்கு கொஞ்சம் க்ரௌட் எல்லாம் வருது. அதான் அப்புறம் நம்ம மெம்பர்ஸ்லாம் வந்து சொந்தமாக எல்லாம் கிச்சனில் போய் எல்லாம் குக் பண்ணி அன்றைக்கு அன்றையோட சாப்பாடு அதுக்கெல்லாம் நாங்களே எல்லாம் இப்போ தயார் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் சேஃப் மணி ஆல்சோ அதுதான் இது வரைக்கும் நம்ம அதான் நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து முத ஒருத்தர் சொன்னார் அந்த மாதிரி ஒரு ஃபண்ட் ரேசிங் போடுவோம் அப்படின்னு. நம்ம ஆனிவர்சரி வரோம்ல நம்ம வென் வி ஹேவ் அவர் ஸ்டார்டட் டிவைன் லைஃப் அந்த இது ஆனிவர்சரி வந்தாக்க ஐ வாண்ட் டு சஜஸ்ட் டு மை சேர்மேன்லாம் டு ஹோல்டு ஃபண்ட் ரேசிங் டின்னர் அப்படின்னு. அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் காசும் கிடைக்கும் இது பண்ணலாம். அதோட தான் எப்படி நம்ம வந்து பீப்புளை வந்து இது பண் வி ஆர் ஆல்சோ ஹேவிங்
Pratana, every Fridays, on the second Friday of every month, we have a bhajan in the Anapati Alayam. We have our group will go and sing Devadams and all those things. So we hope to. Another thing is on, you're having the 125th birth anniversary. And we will send 10 members. 10 members. And the slot time? From what time to what time you want? I hope everyone will invite speakers. If you invite speakers, the people will come. Invite every session. For the first, we have Paduka Puja, and then on the 15th, we have just ordinary prayers. We invite all the speakers to come and talk. Then the people, when we give notices, then they will come. But the children are very poor. We are poor in the children in the bhajan sadhana. We are all very old people. All the children have gone married and gone off station. No, ipponimeda appadan para pillingala varudhu konjam adha konjam persa vanda then maybe there will be some children. Okay, thank you very thank much. You. Andrew, he was having a talk by Swami Bhumananda Tirtha on 19th of August. 10 a.m. to 1 p.m. All are cordially invited. Now we will call Lahan. Lahan, no more. Hello, Sri Swami. Our welcome. We are coming. 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 என் பெயர் ராம்தாஸ். தெய்வீக வாசங்கள் ஆட்களின் தலைவராக இருக்கின்றேன். நம்ம கிளையில் 65 அங்கத்தினர்கள் இருக்கின்றார்கள். அதில் 45 பேர் லைஃப் மெம்பராக இருக்காங்க. ஸோ இந்த 45 பேருடைய சந்தாவே நம்ம அந்த ஆயுள் அங்கத்தினுடைய சந்தாவை நம்ம சுவாமி சொன்ன மாதிரி பிக்சில் போட்டு வச்சுருக்கோம். வட்டி காசு மட்டும் நம்ம எடுத்து பாவித்து கொண்டுருக்கிறோம். அடுத்து நம்ம எந்த வகையில் நம்ம இந்த கிளைக்கு நம்ம பணம் செலுத்தணும்னா, ஒன்று உண்டியல். நம்ம சுமார் ஒரு 30-40 பேர் நம்ம கிட்டேருந்து உண்டியல் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அதை நவராத்திரி டைமில் கொண்டாந்து எல்லாரும் ஒப்படைக்கிறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு ஸோ அது மூலிமா நம்மளுக்கு ஒரு தொகை கிடைக்கின்றது. அடுத்து அதே நவராத்திரி டைமில் நம்ம ஒரு அதிர்ஷ்ட குழுக்கு ஒன்று வைக்கிறோம். ஸோ நம்ம ஒரு 5000 டிக்கெட் விற்கிறோம், கூப்பன். ஸோ அதன் மூலிமா நம்மளுக்கு ஒரு 4000 வள்ளிக்கு மேலே கிடைக்குது. இப்படி லஹாட்களுக்கு இந்த வகையிலும் கிடைக்கிறது. அதோட நன்கொடைகளும் ஒவ்வொருத்தங்க நல்ல உள்ளங்கள் கொண்டவர்கள் நன்கொடையும் கொடுக்கின்றார்கள். பிறகு நம்ம இந்த லஹாட்களையில் இந்த ஸ்டூடெண்ட் செமினர் செய்கிறோம். இந்த அண்மையில் கூட யூபிஎஸ்ஆர் பிள்ளைங்களுக்காக ஒரு செமினர் செய்தோம். அந்த தலைமை ஆசிரியருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம பிரேம்ஜி ரொம்ப சிறப்பாக அந்த செமினரை செய்திருந்தாங்க. ஸோ அவங்க சந்தோஷப்பட்டு திரும்ப செய்ய முடியுமான்னு கேட்டிருக்காங்க. நான் கூட சுவாமிக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி மறுபடியும் வர முடியுமான்ட்டு. ஸோ அடுத்தது சமய வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த சமய வகுப்பில் சுமாராக ஒரு 30-40 பிள்ளைங்க கலந்துக்குது. சுவாமிக்கு இப்போ போன முறை சொன்னாங்க ஏதோ ஒரு வழிகாட்டி இது
வகுப்புக்கு தயார் சொன்னீங்க சாமி, அது தயாராகலைங்களா என்னன்னு தெரியல. முந்தி ஒன்று தயார் பண்ணி எல்லா பிரான்ச்சையும் அனுப்பி விட்டோம், அது என்னாச்சுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஜோபர் மட்டும் அது சொந்தமாக பாதிச்சுட்டு இருக்கோம். கூட நிறைய பிராச்சி கேட்டாங்கன்னு அனுப்பி கொடுத்தேன். கேக்குறீங்களா இப்பதான் கேக்குறீங்களா உங்களுக்கு. Some of them used, some of them didn't use, that's all. குடுக்கேறு சொல்ல முடியாது. கொடுத்தோம் சுவாமி. ஒரு நம்ம குறிப்பா இந்த பிரார்த்தனைகளை எப்பயும் நம்ம சுவாமி எதிர்பார்க்க முடியாது. இங்க என்ன ஒன்று சொல்றேன், இவங்க சவுத் ஆப்பிரிக்கால இருந்து டிவைன் லைஃப் ஆஃப் சில்ட்ரன்ட்டு 9 volume book இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு எல்லாம் ஸ்பூன் ஃபீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. அந்த 9 books எல்லா புக்கு நீங்கள் வாங்காட்டியும் சில புக்ஸ் உங்களுக்கு தேவையான ஹோல் ஆஃப் மகாபாரத், ஹோல் ஆஃப் ராமாயணா, பகவத்கீதாவில் செலக்டட் ஸ்லோகா, அப்படி நிறைய ஸ்டோரி எல்லாம் இருக்குது அந்த புக்கில். நீங்கள் வந்து அந்த புக்கு வாங்கவே மாட்டேறீங்க, பாவிக்க மாட்டேறீங்க. ஒரு கால் வந்து இதே ராகம் தான் பாடிட்டு இருக்கீங்க. நிறைய பிரான்ச் வாங்கி போயிருக்காங்க, 9 volumes புக்கு. Jobar also bought one set. There are many people bought. One set of the 9 volume. Divine Life of Children. You can see it now. You can see it now. நீங்கள் அந்த புக் எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமோ அத்தனையும் அவங்க குருதியை பற்றி வச்சிருக்காரு. அது இல்லாமல் ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் இன் லைஃப், டிவைன் லைஃப் ஆஃப் சில்ட்ரன், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேனியன், இப்படி நிறைய புக் இருக்கு. இல்லைண்ணா நீங்கள் எடுத்து கொஞ்சம் அதுலேருந்து எடுத்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்கிறதுக்கு முயற்சி செய்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் நான் பார்த்தேன் சில்ட்ரனுக்கு எந்த கிளாஸ் நடத்தவே இல்லை. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ மழை காலையெல்லாம் தேர் யூசிங் தே ஹேவிங் கிளாஸ் அது தேர் ரன்னிங் ஆன் கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் சில்ட்ரன் இன் டெசர்ட் தே ஆல் யூசிங் ஜோ வரும் தேர் யூசிங் யூ கேன் டூ பாய் அவுட் சைடு. இது எவ்வளோ பேர் அந்த புக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க, வாங்கிக்கொள்வே அவங்கவுங்க செடி கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் பிரான்ச்சிலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்காமல் இருக்கிறதாமே நான் ஒன்று செய்ய வி ஹேவிங் இன் 9 volume டிவைன் லைஃப் ஆஃப் சில்ட்ரன். இது $300 அடுத்து சுவாமிஜி போன முறை அப்படி சொன்னோம் நம்ம, அதாவது பிரார்த்தனைகளில் வந்து சுவாமியை எப்பயும் வர முடியாது. ஸோ ஒரு ஒரு அரை மணி நேரம் சிடி ஏதாவது நீங்களோ இல்லை பிரேம்ஜி யாராவது பேசி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து அப்புறம் அந்த போன முறை நம்ம தீபாவளி விருந்து நடத்தணும் சுவாமி, நீங்கள் ஒரு நண்பரை கொடுத்ததீங்க ரொம்ப நன்றி. இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தீபாவளி விருந்து எப்பயும் வருஷம் வருஷம் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து சில அன்பு இல்லங்களுக்கெல்லாம் நாங்கள் நண்பரை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அவர் ரெண்டு ப்ரோக்ராம் நிறைய இந்த நோய்வாய்ப்பட்ட பிள்ளைங்க, இந்த நோய்வாய்ப்பட்டது இல்லை டிஃபார்ம் செய்யறதுங்க, அது எல்லாம் கொண்டு வந்து வச்சு ஒரு பெரிய தீபாவளி பாட்டி. நானும் போய் ஒரு ஒன்று ரெண்டு தடவை கலந்துருக்கேன். அப்புறம் வந்து நம்ம சுவாமி நான் அண்மையில் வந்து சிறிடி பாபா சென்டருக்கு போயிருந்தேன் சுவாமி. அப்போ அதில் மாதஸ்ரீ கொண்டாடினாங்க, அவங்க சில போட்டி விளையாட்டுலாம் வச்சு நிறைய பேர் வந்து அந்த இதில் கலந்துக்கிறாங்க. செய்தோம் கொள்ளை பொருளையும் செய்தோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹோமில் போய் செய்தோம். நியர்லி 250 பீப்புள் கேம். First time in the home, even home not ready yet, but we just went, we never sent any invitation, just passed by word only. 250 people came and attended the Mother's Day celebration.
ஸோ நீங்கள் இப்படி செய்தீங்கன்னா பீப்புள் கம் இன்வைட் த பேரண்ட்ஸ் இன்வைட் த சில்ட்ரன் ஆதம் டு பிரிங் தி மதர்ஸ் தே வில் கம் வை நாட் அண்ட் டு ஆல் ஆஃப் தெம் வி ப்ரெசன்ட் ஸோ மெனி பீப்புள் வித் ஹேம்பர் ஆல் தட் அண்ட் எவ்ரிபடி வாஸ் ஹேப்பி மோஸ்ட்லி எவ்ரிபடி வென்ட் வித் ஒன் ப்ரெசன்ட் இன் ஹேண்ட் பெரிய ப்ரெசன்ட் கொடுத்து லக்கி ட்ரா பண்ணி இப்படி ஃப்ரீயாக பண்ணோம் அது ஒன்றும் வசூல் பண்ணவே இல்லை among the youth, actually organized by the youth and our main committee also helped them financially and they did a grand job. So, the Nigarchi Nika say on it, Joe Bhagavan, they all do Mother's Day every year. So many branches are doing, isn't it? So, if you do, can you do, I have. ஸோ அதே மாதிரி நம்மளும் அதை பார்த்துட்டு வந்து செஞ்சவங்க சமைச்சி நல்லா ஒரு அளவுக்கு கூட்டம் வந்தாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிக்குனா நிறைய பேர் வருவாங்க ஸோ அவங்க இன்னொன்று வந்து சுமி கல்ச்சர் ஸ்கூல் அதாவது அவங்க என்ன செய்கிறாங்க இந்தியாவிலேருந்தோ அங்கே மற்ற உள்ளூர்லேருந்தோ சில பாடகர்கள்லாம் வந்து ஒவ்வொரு பிரான்ச்சாக அவங்க வச்சுருக்காங்க சுமி கேளு இப்படின்னு நிறைய பிரான்ச்சுக்கு கொண்டு போய் அவங்க ஒவ்வொரு ஆளாக அவங்க கொண்டு போய் அங்கங்கே நிகழ்ச்சி நடத்துகிறாங்க ஸோ அந்த மாதிரி நடத்தும்போது கூட நல்ல அவங்களுக்கு அதில் அவர் என்ன சொல்கிறாரு அவர் என்னமோ அவரே புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம தான் கல்ச்சரை வளர்க்குறோம் நிறைய பேர் இங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு எப்போ வேணும் எந்த ப்ரோக்ராம் வேணும்னு சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு அழைப்பு தரேன் நீங்கள் வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டு காசு கொடுங்க அவங்க நடத்திட்டு போவாங்க நாங்கள் அப்படி கூப்பிட்டு நடத்துறதுக்கு எங்களுக்கு தேர்வு இல்லை அதனால் நாங்கள் செய்யலை அவங்க என்ன சொல்கிறாங்க சொல்லி நாங்கள் தான் கல்ச்சரை வளர்க்குறோம் சொல்லிக்கிறாங்க கல்ச்சர் இல்லாமல் நடத்திட்டு இருக்கோம் ஆமாம் கல்ச்சரில் டான்ஸ் ஆடினா மட்டும்தான் கல்ச்சரா அவங்களோட நியூஸ் நடந்து வருது ஸோ அப்போ அவங்களோட இது வந்து நிறைய அங்கங்கே சின்ன டவுனெல்லாம் அவங்களோட இயக்கத்தை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பெருமைப்பட்டுட்டோம் நம்மளோட பிரான்ச் 21 பிரான்ச் இருக்குன்ட்டு அப்படி இல்லைப்பட்டுட்டோம் நீங்கள் பாருங்க மிஸ்டர் ரமணா கம்டா இருக்குல்ல கம்டா அங்கே அவங்களுக்கு ஒரு மூணு பிள்ளைங்க அது ஒரு பிள்ளை வந்து வியாதியில் அறிஞ்சு போச்சு அவர் வந்து ஸ்ரீதி சாய்பாபா போடுவார் அதுவும் அந்த லேடியோட போர்ஷனை வந்து சிஎட்டி சேவாகும் அதனால தான் இப்படி பிரான்ச்சில் ஓப்பன் பண்ணிருக்கோம் மணி சுதேஜாஸ் ஓப்பனிங் நீங்கள் பாருங்கள் கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஓடிட்டு இருக்கேன் அப்புறம் நீங்கள் போய் பாருங்கள் எத்தனை பிரான்ச் ஒன்றும் இல்லாமல் இருக்குது தெரியுமாங்க இருக்கிறாட்டா தே வில் டூ சாமி ஒரு இந்த டிவைன் மெசஞ்சர் அனுப்புறீங்க சாமி இப்போ அதில் வந்து சில சமயங்களில் நம்ம லார்ட் ஃப்ரெண்ட்ல இருந்து செஞ்சுமா நீங்கள் அதில் போட மாட்டேன்றீங்க அதாவது இப்போ நம்ம ஏஜிஎம் நடத்தணும் சாமி அந்த ஏஜிஎம்க்கு முன்னே வந்து ஆர்டிஏ ப்ரோக்ராம் வச்சோம் அதெல்லாம் வரல அந்த டிவைன் மெசஞ்சரில் அப்புறம் போன முறை நம்ம ஜெனரல் செக்ரட்டரி வந்துருந்தார் இதில் இருந்து ரிஷிகேஷ்லேருந்து மற்ற பிரான்ச்சஸ்லாம் போட்டிருந்தீங்க நம்ம லஹார்ட் பிரான்ச்சோட வரல இல்லை நீங்கள் பாருங்கள் உங்களை பிரான்ச்சு தான் போட முடியாது என்ன ப்ராப்ளம்னா நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்குன்னா போயிட்டு வந்த பிறகு அப்போ ரிப்போர்ட்டு நம்ம செக்ரட்டரி தான் கொடுப்போம் அப்போ மிஸ்டர் பிரேம் இருந்தார் சம்டைம் அதை எங்கேயோ விட்டுருந்தாரு அதனால் என்ட்ரி பண்ணல அதனால தான் இப்போ என்ன செய்யிருக்கோம் ஒரு செக்ரட்டரியை ஒரு கிளாக்கே அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்ததுன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வருது இப்போ வந்து அப்படியே சூழம் இப்போ தான் ஒரு கிளாஸ் நாம் எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம் அது எம்ப்ளாய் பண்ணியிருக்கு ஸோ தட் எனிபடி கோஸ் எனி ப்ரோக்ராம் என் ப்ரோக்ராம் கிவன் டு த கிளாக் ஷி ரெக்கார்ட்ஸ் இட் அண்ட் ஃப்ரம் தட் எவ்ரி ப்ரோக்ராம் இருக்கோம் ஏன்னா நாங்கள் முதல் அந்த புக் எடுத்தோம்னா முதல் வந்து நாங்கள் எந்தெந்த பிரான்ச் என்னென்ன ஆக்டிவிட்டி செஞ்சுருக்காங்கன்றது தான் பார்த்தோம் சாமி ஸோ மற்றவங்க அதே மாதிரி பார்ப்பாங்க ஐனோ ஐனோ அதுக்காக என்ன சொல்கிறேன் சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிடுறாரு Even last year, I myself went to India and attended the program, I think it came in. That was in the annual report, it didn't, I never make any noise. Because it is the work of
one secretary and then he has to coin it, and sometimes, you know, not purposely leaving it out. Inadvertently, sometimes some programs are left out. அதனால்தான் அதுக்கு லகாட் மாட்டும் நாம விட்டுட்டு இல்லை முடிந்த அளவு ரிமெம்பர் பண்ணால் ஸ்ரீமான் படத்துக்கு எல்லாத்தையும் போட்டுதான் இருக்கும் சம்டைம் இப்படி மிஸ் அவுட் பண்ணிப்பேன் பட் யூ ட்ரை அவர் பெஸ்ட் டு சீ தட் எவ்ரி திங் இஸ் புட் இன் த ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் டைம் அடுத்து சொல்லி இந்த பொதுவான இதுக்கு சொல்லி அதாவது சில பிராக்டிஸ் வந்து இயங்காமல் இருக்குது அதுக்கு என்ன எந்த வகையில் நீங்கள் போயிட்டு போயிட்டு வரேன் ரவுப்புக்கு அவங்கள்ட்ட சொல்லாமே நான் ரவுப்பு போயிட்டு வந்தேன் ரவுப்பில் போயிட்டு அந்த செக்ரட்டரியை கூப்பிட்டு அவரோட பேசி அவன் வந்து இருக்கான் கொலை கம்சா கூட போயிட்டு வந்தேன் சிங்கம் மாட்டுக்கும் ஒன்றும் செய்ய முடியல ஏன்னா அவர் ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க சேர்மன் இறந்து போயிட்டாங்க செக்ரட்டரி இறந்து போயிட்டாங்க சேர்மன் வந்து படுத்த படுக்கையில் இருப்பார் நான் போய் பார்த்தேன் அவரை அவர் எழுப்பி கூட வரக்கூட முடியாது விஷயம்னா ஸோ வரதுக்கு Vision, the returns or the assignings. Every year, the returns come, assign and send it back to them. Even if latest AGM could have indicated and be there. Otherwise, you have mentioned the fee, application fee, the check, the report, the ready and better there. So, in that, they have to be could have worked with you. But content is functioning well. So, we are not finding anything with them. Their accounts all are up to date and all returns are into it. And all activities, all their reports are into it. So, we are happy. That's all. And the branch is functioning. That's all. பன்மேல முந்தானத்துக்கு கூட திருவள்ளுவர் பூஜை ஒன்று செஞ்சேன் சொல்லி ஒரு 25 பேர்கிட்ட கலந்துட்டாங்க நம்முடைய பிரம்மச்சாரி பிரம்மசைதன்யா தான் வந்து நடத்தினார் ஸோ வந்து இதில் வந்து நம்ம அவருக்கு ஒரு நன்கொடை கொடுத்தோம் அந்த நேரத்தில் கூட அவர் என்ன சொன்னார் இல்லைலாம் நம்மளுடைய இதுக்கு உங்களோட சொசைட்டிக்கு கொஞ்சம் தொகையை வச்சிங்கன்னு சொன்னார் நாங்கள் வந்த தொகையை அப்படியே அவர்கிட்ட கொடுத்தோம் நாங்கள் ஒரு ஆளுக்கு 10 சார்ஜ் பண்ணோம் ஆனால் அப்போ நான் உண்மையை சொன்னேன் அவர்கிட்ட அது மாதிரி இல்லை இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க குருதேவர் கொடுக்க வேண்டியது கொடுப்பார் எங்களுக்கு அப்படின்னு சொன்னேன் ஸோ அதே மாதிரி மறுநாளே எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு அரசாங்கத்தில் நாங்கள் பணம் கட்டணும் வந்து செக் வாங்கி சொல்லி வந்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி நம்ம வர இதெல்லாம் வந்து செலவு பண்ணாமல் பேங்கில் போட்டு சேர்த்து வைக்கிறதுல ஒரு பிரயோஜனம் சொல்லி நம்ம கொடுக்க கொடுக்க அது பாட்டுக்கு குருதேவர் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாருன்றது இப்போ அங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சுவாமி சொன்னாங்க ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லதை செய்வோம் குருதேவர் நமக்கு கிடையாது கொடுக்கறத கொடுத்துக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லி கொண்டு தேங்க்யூ உபநிஷத் பத்தி எங்களுக்கெல்லாம் விளக்கம் கூறி அவர் ஒரு பாடம் மாதிரி ஒவ்வொரு சாட்டர்டே வந்து அண்ட் தென் ஆன் சண்டேஸ் ஹி டீச்சர்ஸ் திஸ் பஜன்ஸ் ஃபார் அவர் லேடிஸ் தே ஆர் வெரி ஹாப்பி அண்ட் ஆன் த சண்டேஸ் வி ஹேவ் பிரம்ம முக்த பிரஸ் எவ்ரி ஆன் த சண்டேஸ்ல Every time he comes, we thank you for sending him. And then we also have Tamil classes, adult Tamil classes. Our people don't know English, so we have started a Tamil adult class. Very good. So that's why we teach Supaya. Our Ganeshwaran, everyone is studying Tamil. So I forgot to tell you about that. And Bhagavad Gita, this is our Vasu. I am Satya Prabha Nair.
representing Dr. Bhavananda Naidu from Arista. As you can see, I'm the junior most person here in the floor and extremely junior in DLS as well. Just to pass a few messages from on behalf of Dr. Bhava from Alusta. We have actually done quite a number of activities in Alusta pertaining and concentrating more on adapting schools, and it's a project that we are doing right now, and also running on more for medical camps. So as of Alusta memberships, we do not have much, we do not have many of them there because we don't have a lot of Indian, the Indian community per se in Alusta is quite small. So that's why I think, as Swamiji is aware, in the previous AGM last year, I think Dr. Bhava suggested to merge with Titra branch, but Swamiji disagreed on that. Which I think it's also good in a way lah, because Alusta as new, because we are aiming to get more youths into DLS. We want them to learn what is DLS at the same time. So as of when I was there in Alusta, me and Dr. Bhava were trying to catch hold of the medical students and the housemans and whoever Indians that we come across. The support has not been overwhelming, but it's good per se. For 2012, we are going to concentrate more on medical camps and also more on this school project. So we have adopted two schools so far, which is Darul Aman SRJKT, Darul Aman and also SRJKT Tiruvalluvar. We have done UPSR motivation camps for them, where probably 88 UPSR students have joined and they have given them motivation camps. We could see the graph and their performance is picking up as well. Their performance is picking up quite good. So as of 2012, we are going to concentrate more on school projects and medical camps. Medical camps, we have been regularly collaborating with Rotary clubs and also Pfizer pharmaceutical companies. Yes, that's all. Got Dr. Sama Bhavananda, he's a guiding specialist. And he has again specialized on Phytomaterials. So he's quite well known in Alusta. And so that's it. For medical camp, there's no problem for him. He can join with Rotary Club, he can join with Pfizer, the one company which is selling medicine. But to say that Alusta got no Indian, I don't agree. Because I have gone to many programs in the temple, in the Mariamman temple in Alusta. So a lot of people, whole temple was full of Indian people. But only thing we are not able to tap, that's all. We are not able to get the people. But when Rajanaidu was there, quite a lot of people used to come. The problem with Alusta now is they are having the prayer meeting in one house. House prayer meeting. Formerly the prayer meeting was in the temple in the town itself, the Murugan temple. So all those people will come to the temple after the temple and will come behind and join in the prayer meeting. Now the problem is premises. Alusta do not have the proper building of their own. But they wanted to merge with Jitra. I didn't agree because it is about 20 kilometers away. 20 kilometers away from Alusta is Jitra. And all those members in Jitra will not be able to go to Jitra for Alusta. For all the members of Alusta will not be able to go to for a prayer meeting in Jitra. Might be those people who got car, they will go. You know, it is just asking PTA to come and merge with us or Portland to come and merge with us, you know. But if the Alusta branch carries on, there are a lot of lady members there. They will come for the prayer meeting. When I go to Alusta, a lot of people are coming. About 50, 60, 70 starting people. Starting from this year, February, Swamiji, before we used to have it only in auntie's house. Now we are going house by house. We are so coming. More people are coming. You know why? You go to your house, you invite all your friends. So rather than more people are attending. But if they were to merge with Alusta,
You will find three and four people from Alotha will come to Chitra and all the others will visit out. You know now. So that is why I didn't want them to merge. Merging is no use. We want more branch to have more people involved in Guruji's work, not to be reduced. So we can adjourn for some tea, please. We can have tea and come back and then.